ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியோட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள். சீசன் டூவோட எபிசோட் நம்பர் 21 தான் பார்க்க போகிறோம். அதுக்குமே 20 எபிசோட் பார்க்கலாம் அனிமி பார்த்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எபிசோட் இருக்கு நல்லா இருந்தால் நல்லா இல்லைங்கிற கமெண்ட் பண்ண வந்துடுறீங்க. இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்தது, ரெட் அணி பிச்சு வந்து அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி நம்ம ரெடி ரசி உட்கார வச்சுருந்தா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதா நம்ம காட்டுறாங்க. ரெட் அணி பிச்சோட குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுனாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே நம்ம செகண்ட் என்ன சொல்கிறோம்னா, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சர்வெண்ட்டை போய் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துடுவாப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெட் அணி பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக இருக்கிற எல்லாத்தையும் சாப்பாடு சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துடுவாங்கப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த ரெட் அணி பிச்சு குயின் வேக வேகமாக எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, யாராங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட இந்த காயின் கொடுத்துருந்தாங்க, அந்த லீட்ல அதெல்லாம் மொத்தமாக காலி ஆகி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, அவன் சாப்பிட்றதுனா நம்ம ரெண்டு ஹீரோஸில் பார்க்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு அவன் வேகமாக சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு ஹீரோஸும் என்னடா பண்ணுறது, காசும் இல்லை, அதுக்கப்புறங்கிற மாரி பார்க்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ லாஸ்ட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஹீரோவை பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோவும் டயராக இருக்கா சண்டை போகிறதுக்காக நம்ம புக்கெல்லாம் எடுத்து. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறோம்னா, அன்றைக்கி நான் உங்களை தான் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் ரெட் அணி பிச்சர் குயின் என்ன சொல்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒன்றும் உங்களை இங்கே தேடி வரலங்கிற மாரி சொல்கிறாங்க அவள். அதுக்கப்புறமா அந்த ரெட் அணி பிச்சோட குயின் என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே வந்ததுக்கான இந்த ஏசி நாளுக்கு போகிறதுக்காக தான், என்னோடய லெவல் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அங்கிற மாரி சொல்கிறாங்க அவள். அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்னொரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ நான் எதுக்கு பண்ணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இப்படி நிலைமையான காரணமே நீங்கள் ரெண்டு பேரும் தான், நீங்கள் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி பயமுட்டுறாங்க இவங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்களை நம்புறீங்களா, எங்களால் நம்பவே முடியல, சரி நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம், நாளைக்கு பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த ரெட் அணி பிச்சோட குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வாங்க போகலங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அதை கேட்டால் நான் இங்கே வரணுங்கிற மாதிரி நம்ம ரெட் ஹீரோஸும் கேட்குறாங்க. அதை பார்த்து லைட்டாக மறைக்கிறாங்க. மறைச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வருவோங்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ ஃபஸ்ட் ஹீரோவும் அப்படியே ஜெகா போட்டுடுறாங்க அவள்கிட்ட. அதுக்கப்புறம் ரெட் அணி பிச்சோட குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம ரெண்டு ஹீரோஸும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸ் அந்த ரெட் அணி பீச்சு அந்த ஏசி நாளைக்கு போயிடுறாங்க. அங்கே அணி பீச்சோட ஸ்பெல்லாம் ஒன்று இருக்குங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, இதே எங்களோட முன்னோர்களோட உண்மையான ஃபார்மேஷனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்தா நம்ம ரெண்டு ஹீரோஸும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸும் இருக்க எங்களை இங்கே கூப்பிங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி உங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இங்கேருந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு அவள் பவரை யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிலைக்குள்ளே போகிற மாதிரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஏதோ ப்ரோட்டல் மாதிரி ஒரு இடத்துலேருந்து வர விழுகுறாங்க கீழே. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோவும் ஃபஸ்ட் ஹீரோவும் அவங்களோட டீமன் போர் சட்டியை யூஸ் பண்ணி சேஃபாக லேண்ட் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கூட நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஓரளவுக்கு சேஃபாக லேண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் வழக்கம் போல் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ கீழே விழுந்துருந்தால அவன் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அங்கே ஸ்டெயிட்டாக ஒன்று இருக்குது, என்னென்னு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ பார்த்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் பார்க்குறாங்க. ரெட் அண்ட் பீச்சோட உண்மையான ஃபார்முங்க, ரியல் ஃபார்மேஷன் அதாங்க. அதை பார்த்து நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, டேய் நான் எனக்கு தெரியும்ப்பா, அந்த ரெட் அணி பிச்சு இன்னும் நல்லவளாலாம் ஆகலப்பா, இன்னும் கெட்டவளாக தான்ப்பா இருக்கா, அவன் எவ்வளோ மோசமான ஆள் பட்டியா, நம்மளை எந்த இடத்துக்கு கூட்டம் நிப்பாட்டிருக்கா பட்டியாங்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி ரெட் அணி பிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை வந்து ட்ரிக் பண்ணிலாம் கூட்டம் இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் கூட்டம் வந்தேன், என்னோடய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குனா உங்களை கூட்டம் வந்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன். அதுக்கப்புறமா அந்த ரெட் அணி பீச் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் உங்களை எதுக்கு இங்கே கூப்பிட்டேன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய சீக்ரெட் ஒன்று இருக்குது ஹியூமன்ஸை பற்றி, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள். அதை பற்றி நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இந்த சீக்ரெட்டை பற்றி உங்கள்கிட்ட யாரும் சொல்லியிருக்க கூட மாட்டாங்க, அந்த சீக்ரெட் எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெட் அணி பீச்சோட குயின். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸ் இதை கேட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முடிஞ்சு பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ மண்டே செஞ்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, இவன் இதை பற்றி சொல்கிறானே ஒன்றும் புரியலையே, இவன் என்னத்தை பற்றி சொல்லுவா, நமக்கு தெரியாமல் என்ன சீக்ரெட் இருக்க போது, ஹியூமன்ஸை பற்றி அப்படி என்ன சீக்ரெட் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்குறாங்க. அடுத்து அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிறது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அந்த எபிசோட தான் லாஸ்ட் எபிசோடாக இருக்கும் இந்த சீசனோட.
நாளைக்கு அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் இங்கே நம்ம ஹீரோஸை கூப்பிட்டுருக்கான்னு யாராவது கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணாமல் வந்துடாதீங்க. அப்புறம் இவ்வளோதான் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி எதாவது பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நாளைக்கு.